இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாங்கள் ஒரு நமக்கு ஒரு சீரியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பெரிய தடபடலான விஷயங்களோ அதிரடியான விஷயங்கள்லாம் கிடையாது. இன்னைக்கு வந்து ஒரு ஃபீல் குட்டான ஒரு எபிசோட் அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே வந்து ஏற்கனவே வந்து கத்திக்கிட்டக மாயை வந்து இந்த நம்ம வந்து சர்தார்ஜி வேஷம்லாம் போட்டு நம்ம போய் பணத்தெல்லாம் எடுத்த விஷயத்த சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் ஏற்கனவே சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப பதற்றத்தே இருக்காரு. அப்போ வந்து டக்குன்னு வந்து அவங்க வந்து காயத்ரி கூப்பிட்டு உட்கார வச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாம் மூணு பேரும் ஒன்றா உட்காந்துருக்கலாம், குடும்பமாக உட்காந்தா எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பாட்டு பாட சொன்னோடனே இவர் பொட்டு வைத்த வட்ட நிலா பாட்டெல்லாம் வந்து பாடுறாரு கத்தி. அதுக்கப்புறம் நான் ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு காயத்ரி வந்து ரெண்டு சிங் இருந்தாங்களாம், ஒருத்தர் பேர் ஹர்பஜன் சிங், ஒருத்தர் பேர் ராபின் சிங்காம், கூடவே விண்மில் ரவி இருந்தாராம் அப்படின்னு இவர் புரிஞ்சிருச்சு மாயனுக்கு. ஸோ இந்த கதையை உன்ட்டு யாருமா சொன்னான் அப்படின்னு கேட்டால் உங்கள் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு. ஏன்டா நீ இப்போ என்ன சொல்ல மாட்டேன்னு ஏன்டா போய் சொன்ன அப்படின்னதுக்கு காயத்ரி வந்து நம்ம குடும்பம் நல்லதுக்காக தான் நீங்கள் பண்ணீங்க, தப்பு இல்லை நான் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. அதுக்கு மாயனும் வந்து அட்வைஸ்லாம் பண்ணுறாரு, இந்த மாதிரி நீங்கள் வந்து எங்கள் கூட சேர்ந்து நீ கெட்டு போயிடாத, நீயாவே இல்லைனா வந்து இந்த ஊரில் மழை பெய்யறது கூட நின்றுடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே நாச்சியார் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே புடிவாதமாக இருக்காங்க. அந்த டென்ட் கட்டினதுக்கு எப்படியும் வந்து மாயனோட ஹெல்ப் இருந்திருக்கும், அவனால நான் வாழ விரும்பல அப்படின்னு, நான் வெளிலையே படுக்க மாட்டேன், நான் வெளிலையே படுத்துக்கிறேன், டென்ட்ல படுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கிடக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து மழை வந்துடுது, மழை வந்ததுனால மழை வரப்போகுதுன்னு சொல்லி இவங்கெல்லாம் திருப்பி திருப்பி நம்ம தான் காசு கொடுத்தோம் டென்ட்டுக்கு, அதனாலயாச்சும் வாங்க அப்படின்னு சொல்லி தரதரன்னு எடுத்து போயிடுறாங்க. அப்போ மாயன் சந்தோஷமாகி வெளில வந்து பார்த்துட்ருக்காரு. டக்குன்னு அவருக்கு வந்து ஒரு குடை வருது, மகா தான் வந்து அந்த குடையை பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு நீ வந்து ஊருக்கெல்லாம் சாப்பாடு போட்டு நீ பட்டினியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீயும் போய் ஒழுங்காக டென்ட்டில் எங்கேயோ போய் படு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து ரொம்ப நெருக்கத்தில் ரெண்டு பேர் குடக்குள்ளே இருந்து பேசும்போது உனக்கு வெளில மழை பெய்தோ இல்லையோ மனசுக்குள்ளேயும் மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதையெல்லாம் பேச ட்ரை பண்ணுறாரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இருந்தாலும் அவங்க கண்ணிலையும் வந்து காதலெலாம் இருக்குது. ஸோ பிடிச்சிக்கோ குடைய அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க சொல்கிறாங்க. டக்குனு இவங்க கையையும் சேர்த்து பிடிச்சிக்கிறாரு. ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்துட்டு இருக்காங்க. டக்குனு அவங்க போனோடனே ஒரு டான்ஸ்லாம் ஆடுறாரு. உடனே வந்து ரொம்ப ஆடாமல் கனவு காணாமல் ஒழுங்காக போய் படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதோட ஒரு சந்தோஷமாக சொல்லி அவர் பார்க்க இருக்க மாதிரி அந்த இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சு. ஸோ சீரியஸான விஷயங்கள் மாசாணி பிரச்சனைலாம் அடுத்த நாளையில் தான் பார்க்க போகிறாங்கன்னு நினைக்கிறோம். ஸோ நீங்கள் இன்றைக்கி எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? மாயன் மகாவுடைய காதல் எப்படி இருந்துச்சு? அண்டு காயத்ரி கத்தி வந்து இன்னும் நெருக்கம் அதிகமாகிட்டே போகுது, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறலாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.